ஹலோ வேர்ல்டு ஃபார் எவர். தென்கிழக்கு ஆப்பிரிக்கா நாடான எரித்ரியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கண்ட்ரியை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது உலகத்தில் கிட்டத்தட்ட 194 நாடுகள் கிட்டே இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த எரித்ரியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாடு வந்துருக்கு. ஸோ அங்கே வாழக்கூடிய மக்களுடைய உணவு முறைகள் வந்து எந்த அளவுக்கு இருக்குது, ஸோ அதுபோல் இந்த கண்ட்ரி வந்து எந்த ஏரியாவில் இருக்குது, ஸோ எந்த சைடு இருக்குது இந்த பூமியில் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். எனிவே ஐ ஆம் பாண்டி ஸ்டேட்மெண்ட். இந்த எரித்ரியா அப்படின்னு சொல்லக்கூடியது தென்கிழக்கு ஆப்பிரிக்கா கண்ட்ரி. ஸோ அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தெற்கே வந்து எத்தோரியாவும், ஸோ அதோடைய மேற்கே வந்து சூடனும் அதோடைய கடற்பகுதி எல்லைகளாக அமைஞ்சிருக்கு. அதுக்கு அப்படியே கிழக்கு புறம் பார்த்தீங்கன்னா செங்கடல், அப்படியே வந்து கடல் வந்து செங்கடலில் வந்து சூழ்ந்திருக்கு. ஸோ இதுக்கு வந்து இந்த எரித்ரியா அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு இத்தாலியில் வந்து மொழிபெயர்ப்பு வந்து சிவப்பு அப்படின்னு சொல்லி தான் அர்த்தம். ஸோ இந்த செங்கடலால் சூழப்பட்ட இந்த எரித்ரியாவுடைய மக்கள் தொகை 2022 கணக்கெடுப்பின்படி 36 லட்சம் மக்கள் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுடைய உணவு முறை வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அவங்களுடைய உணவு முறையில் ஒரு முக்கியமானது பார்த்தீங்கன்னா கிச்சா பிட் பிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம ரொட்டி இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த ரொட்டியை வந்து துண்டு துண்டாக வெட்டி அதில் வந்து எண்ணெயில் வந்து மசாலா தடவி சென்டரில் வந்து தயிர் வச்சுருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து அவங்க உணவு முறைகளில் வந்து மிக முக்கியமான ஒரு உணவு முறையாக வந்து சொல்லப்படுது. ஸோ இந்த எரித்ரியா நாட்டில் பார்த்தீங்கன்னா காபி அது வந்து ரொம்ப ஒரு சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது. காபி தினம் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் வந்து கொண்டாடப்படுது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த எரித்ரியா நாட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70% மக்கள் வந்து விவசாயத்தை தான் நாடி இருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு மக்காச்சோளம் இந்த மாதிரிலாம் அதிகமான விளைவிக்கக்கூடிய ஒரு நாடாக வந்து இந்த எரித்ரியா வந்துருக்கு. ஸோ அதே போல் 560 பறவை இனங்கள் வந்து இந்த எரித்ரியா கண்ட்ரியில் வந்து வாழுது. கிட்டத்தட்ட பாலூட்டிகளும் அதிகமான அளவு பாலூட்டிகள் காண்டாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பாலூட்டிகளும் வாழ்கிறது. ஸோ அதுபோல் டால்ஃபின் அந்த மாதிரி கடல்வாழ் இனங்களும் வந்து அதிகமாக வாழுது. இங்கே கடலும் வந்து இருக்குது ஸோ இந்த எரித்ரியா கண்ட்ரியில். ஸோ இது எல்லாமே எரித்ரியா கண்ட்ரியோடைய ஒரு சில சிறப்பு அம்சங்கள். இதில் கிட்டத்தட்ட 36 லட்சம் மக்கள்கிட்ட போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் ஸோ அந்த கணக்கெடுப்பின்படி வாழ்கிறாங்க. ஸோ இது ரிலேட்டடான ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் பா. ஓகே, அடுத்த வீல் மீட் பண்ணலாம். ஓகே, பாய்.